நடந்து முடிந்த கபடி போட்டி, ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், நீச்சல் போட்டி அனைத்திலும் முதல் பரிசு சக்திவேல் 11th ஸ்டாண்டர்ட். தம்பி, எல்லா பிரைஸையும் வாங்கிட்டு பேசாம போற, ஏதாச்சும் பேசு, அப்பதான் மத்த ஸ்டூடெண்ட்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். போலீஸ் ஆக போறோம்டா, நீ தைரியமா பேசு. வா, வந்து பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஏ, என்னடி இவன் இப்படி பேசுறான்? பேர் என்னப்பா? சக்திவேல். இப்பெல்லாம் நார்மலா தான் பேசுவான் டாக்டர். பயம், பதட்டம், கோபம், என் சந்தோஷம் அதிகமானா கூட குரல் பெண் குரலா மாறிடுது டாக்டர். கொஞ்சம் குறைஞ்சதும் மறுபடியும் நார்மலா பேசுவான் டாக்டர். ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்ஸ் மாமா. ஹாய், செல்போன். கபடி 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 கபடி, வாடி கபடி, லேடி கபடி. தோக்கப்பட்டால கண்டிப்பா வந்துடுவா. கபடி 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 கபடி. பொதுவா 14 வயசுக்கு மேலதான் ஆம்பளை பசங்களுக்கு குரல் கட்டு உடைஞ்சு ஆண் குரல் வரும். சில பேருக்கு குரல் கட்டு உடையாம அப்படியே கீச்சு குரல்லே இருக்கும். இதுக்கு பியூபர் போனியான்னு பேரு. நீங்க கூட பாத்திருப்பீங்க, சிலர் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு கோபப்படும் போது மட்டும் குரல் கீச்சு குரலா மாறிடும், அப்புறம் நார்மல் ஆயிடும். ஆனா உங்க பையனுக்கு எந்த மாதிரியான இமோஷன் அதிகமானாலும் குரல் மாறுது. இது எங்களுக்கும் புதுசாக தான் இருக்கு. இவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எல்லா ரிப்போர்ட்டும் வெரி நார்மல். பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லேடிஸ் வாய்ஸ். அதுவா ஒரு நாள் கண்டிப்பாக சரியாயிடும். நம்பிக்கையோடு இருங்க. மக்களே, குடிமக்களே, இந்த அநியாயத்தை கேளுங்க. இந்த கடையில கிட்டத்தட்ட 7-8 வருஷமா குடி வரேன். ஒரு குவார்டர் கடன் கேட்டா என்கிட்ட காசு கேக்குறாப்பா. ரொம்ப தப்பா. நான் கணக்கு சொல்லிட்டா, ஒரு நாளைக்கு 2 குவார்டர்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை குவார்டர்? 60 குவார்டர் ஆச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 720 குவார்டர். பியூட்டிஃபுல். அப்ப 7 வருஷத்துக்கு நான் ஒரு 5000 குவார்டர். அண்ணே, அவர் தப்பா சொல்றாரு, மொத்தம் 540 குவார்டர் ஆச்சுண்ணே. சூப்பர் ப்ரோ. நீ இப்ப என்ன பண்ற? நீ கவுண்டர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சப்ளை கண்பு. ஒரு குவார்டருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா அப்போ 5040 குவார்டர் எவ்வளவு ஆச்சு?
20,000 போ. வாங்கடா நீங்களா நாளான ஒரு கை பாத்துடலாம். முழு அமாவாசையில முக்கா புல்ல வந்து தில்ல நின்னு இருக்கண்டா. வெள்ள வாடா செத்த பேய்களா. டயரை வெடிக்க விட்டா தெரமா சில்லாகிட்டுமா சின்ன ரம்மா மரணம் அசு மரணம் இப்ப நீ எல்லாம் வெள்ள வரணும். ஏய் ஏய் ஆர்மிக ஆர்மிக எதுக்கும் பயப்படுறதா இல்லை இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை ஆனாலும் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சவரும் இன்னைக்கு ஓகே 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 எனக்கு ஒரு நியாயத்தை மட்டும் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்க அப்ப அவங்க அப்பனுக்கு பண்ண சத்தியத்துக்காக கண்டதெல்லாம் கத்துன்னு வந்தான். அவங்க கூட நீங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எனக்கு பொம்பளை வயசு வர வச்சு டெய்லி குடிக்க வச்சு சுடுகாட்டுக்கு வந்து என்ன புலம்பு விட்டீங்களே, இது நியாயமா? ஜாலியா வாழ வேண்டிய வயசு பையன் இப்படி பண்ணிட்டீங்களே. கூட்டத்தில் எங்கேயும் ஒரு ஆம்பளை கோவப்பட முடியுதா? பிகர் பார்த்தா சந்தோஷப்பட முடியுதா? எவ்வளவு குடும்பம் தெரியுமா? அசிங்கம் வழி தெரியுமா உங்களுக்கு? அதான் வந்திருக்கேன். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கீங்க, ஆனா ஒரு கண்டிஷன், எப்படி என் உள்ள பூந்திய வாய்ஸை மாத்தினீங்களோ அதே மாதிரி திருப்பி உள்ள பூந்திய வாய்ஸை மாத்தணும். இல்ல நான் ஒருத்தனை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஏய் புஷ்பா புருஷா சந்திரசிந்து ஏய் வந்துருச்சா?